அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதர் இறந்துவிட்டால் இன்னால் இல்லாகிவே இன்னா இலகி ராஜுவோன் என்ற வார்த்தையை சொல்லுகிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை சொல்ல வேண்டும் என்று குர்ஆனும் நமக்கு கற்றுத்தருகிறது. சமீபத்திலே தமிழகத்திலே நிகழ்ந்துவிட்ட, அடுத்தடுத்து நிகழ்ந்த பிரபல்யங்களுடைய மரணத்திற்கு பிறகு இதில் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. முஸ்லீம் அல்லாதவர்கள் மரணித்தால் இந்த சொல்லை நாம் பயன்படுத்தலாமா? முஸ்லீம்கள் யாராவது தெருவில் தெரிஞ்சவங்க மரணிச்சுட்டா உடனே வந்துடும் வாயிலிருந்து இன்னால் இல்லைன்னு. முஸ்லீம் அல்லாதவர்கள் மரணித்தால் சொல்லலாமா என்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது. தாராளமாக சொல்லலாம், எந்த தடையும் இல்லை. ஏன்னா எந்த வசனத்தில் அல்லாஹ் இந்த இன்னால் இல்லாஹ் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தருகிறானோ அந்த வசனத்திலே இந்த கேள்விக்கான பதிலும் இருக்கிறது. அதை எப்போ எப்படி சொல்கிறான்? அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபத்தும் காலு இன்னாலில்லாஹி வை இன்னாயிலஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் இன்னாலில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், வை இன்னாயிலஹி ராஜிஊன், அவன் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். துன்பம் ஏற்பட்டால் இன்னாலில்லாஹ் சொல்லுங்கன்னு. அப்போ ஒரு மரணம் என்பது நமக்கு பல நேரங்களில் துன்பத்தை தான் தருது. துன்பத்தை தருகிற மரணமாக இருந்தால் நீங்கள் இன்னாலில்லாஹ் சொல்லிவிடுங்கள். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அந்த மரணம் உங்களுக்கு துன்பத்தை தருகிறதா மனக்கவலையை தருகிறதான்னு பாருங்க. மனக்கவலையை தான் தந்துச்சுன்னா இன்னாலில்லாஹ் சொல்லிடுங்க. சில மரணங்கள் மகிழ்ச்சியை கூட தந்திருக்கும். மகிழ்ச்சி தர்றதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எதுக்கு அல்ல இதை சொல்கிறான்? துன்பம் வந்த உடனே மனுஷன் துவண்டு போய் கவலையில் உட்காந்துருப்பான், ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அப்போ அவனை ஆறுதல் படுத்துறதுக்கு அவர் போயிட்டார், அவர் மட்டுமா போகிறார்? நாமளும் அல்லாவுக்கு தான் சொன்னோம், நம்மளும் போப்ப தான் போகிறோம். அவர் எப்படி எல்லா இடத்துல போனாரோ மாதிரி நம்மளும் போகத்தானே போகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து நம்ம ரிலீஃப் ஆயிடுவோம். துன்பம் ஏற்பட்டால் சொல்வதற்கு சொல்லித்தரப்பட்ட வாசகம். அதனால ஒருத்தருடைய மரணம் வந்து உங்களுக்கு மனக்கவலையை தந்தால் இன்னாலில்லாஹி இன்னாலில்லாஹிராஜுன்னு சொல்லுங்கள். கவலை தராத மரணமாக அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது சடங்கு கிடையாது. இன்னாலில்லாங்கிறது ஏதோ சம்பிரதாய சொல்லு கிடையாது. அதை புரிந்து சொல்ல வேண்டிய ஒரு வாசகம். துன்பத்தை தந்தால் சொல்லுங்கள், யாருக்கா வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்பத்தை தந்தால் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சொல்லக்கூடாது? பாவ மன்னிப்புக்கான வார்த்தைகளை சொல்லக்கூடாது, அவ்வளவுதான் தலை இருக்கிறது. யாராவது பாவத்தை மன்னிச்சு கேட்போம்ல, ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவர் இறந்து விட்டார் இன்னும் சொல்லிவிட்டு அவர் பாவத்தை மன்னிச்சிருந்து துவா செய்வோம். முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தால், இணைகிற்பிக்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று தடை இருக்கிற காரணத்தினால் பாவ மன்னிப்புக்குரிய வார்த்தைகளை சொல்வதற்கு தடை இருக்கிறது. இன்னாலில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வதில் எந்த தடையும் இல்லை. மரணத்துக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த துன்பத்துக்கும் இதை நீங்கள் சொல்லலாம். வீட்டில் கீழே உழுந்து முட்டியை உடைச்சிக்கிட்டீங்க, அதுக்கு இன்னால் ஆள் செத்தா தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கீழே உழுந்து முட்டி உடஞ்சி ரத்தம் வந்து அதுக்கு இன்னால் சொல்ல சில பேர் அதான் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இல்லை செத்தா போயிட்டாரு, ரத்தம் தான் கீழே தானே உழுந்திருக்காரு, அதுக்கு போட்டு என்ன இன்னால் சொல்லிவிட்டேன்னு. அதுவும் துன்பம் தானே. கீழே உழுந்து முட்டியை உடைக்கிற மட்டும் மகிழ்ச்சியான காரியமா? அது ஒரு துன்பமான காரியம் தான். எனவே துன்பம் என்ற வகையில் என்னெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்களோ எல்லா துன்பங்களையும் இழப்புகளையும் சந்திக்கிற பொழுது இன்னால் இல்லா என்று சொல்ல வேண்டும். அதை புரிந்து நடக்கிற மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வான். அல்லாஹ்.